வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-2 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வகையிடுக f(x) = x(sin x). இதை நம்ம வகையிடணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. கொடுத்து எழுதிட்டோம், எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். பாருங்கள், x sin x தனி எக்ஸும் சைன் எக்ஸும் பெருக்கல் இருக்குது. அப்போது நம்ம பயன்படுத்த போகிற மெத்தட் யூவி மெத்தட். பாருங்கள், யூவி த ஹோல் டேஷ் இந்த ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ யூ அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது வந்து யூ, எக்ஸ்ன்றது வந்து யூ, இது வந்து வி. இந்த ஃபார்மில் அப்படியே மாற்றி எழுதுவோமா பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூ. யூக்கு போல் என்ன இருக்குது? எக்ஸு. அப்படியே வந்துடும். அதுக்கடுத்தது வியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வி என்ன இருக்குது? சைன் எக்ஸு. சைன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? காஸ் எக்ஸு. சரியா? சொல்லுது புரியுதா? பாருங்கள், யூக்கு போல் எக்ஸு நம்ம அப்படியே எழுதிட்டோம். அதுக்கடுத்து வி டேஷ், வியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இங்கே வீன்றது என்ன? சைன் எக்ஸு. சைன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. ப்ளஸ், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ். அதுக்கடுத்து பாருங்கள், வியை நம்ம அப்படியே எழுதணும். வீன்றது என்னது? சைன் எக்ஸு. வீன்றது சைன் எக்ஸ். யூ டேஷ் அப்படின்னா யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். யூன்றது என்னது? எக்ஸு. அப்போ எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வகையீடு செஞ்சோமே என்ன வரும்? 1 வரும். இன்ட்டு 1 ஈக்குவல் டு எக்ஸு காஸ் எக்ஸு, எந்த மாற்றமும் இல்லை. ப்ளஸ் 1 சைன் எக்ஸையும் பெருக்கணும்னா சைன் எக்ஸு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது f(x)ஐ டிஃபரன்ஷியேஷன் வகையீடு செஞ்சோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.